நீ மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீ வந்து சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு மூணு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்மளுக்கு சொல்கிறார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது எந்த ஆங்கிள்? ஆத்தியாத்மிக திருஷ்டி, அதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்ல, அதை பற்றி தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஸ்லோகா நம்பர் 12-25 வரைக்கும். வெரி குட். 12-25 வந்து இந்த டிஸ்கஷன் இருக்க போகிறது. இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆத்மஸ்வரூபத்தை பற்றி நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் நேச்சர் அப்படின்னு நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன சொல்கிறார், எல்லாருடைய உண்மையான ஸ்வரூபமும் ஆத்மஸ்வரூபம்தான் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே சொல்கிறார். இப்போ ஆத்மாவுடைய நேச்சரை பற்றி ஒன்று ஒன்றா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றார். அதில் வந்து ஒரு நேச்சர் வந்து அகர்த்தா அபோக்தா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கர்த்தா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆக்ஷன் பண்ணுறவன். அகர்த்தா அப்படின்னா ஆக்ஷனே
பண்றதில்லை அப்படின்னு அர்த்தம். ஆத்மா எப்படிப்பட்டது? அகர்த்தா. அதனால அர்ஜுனா நீ யாரையும் கொலை பண்ணவே இல்லை, ஆர் பண்ண போறது இல்லை, யாரும் உன்னால் கொல்லப்பட போறதும் இல்லை அப்படின்னு இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றார். ஏன்னா உன்னுடைய நேச்சர் எப்படி ஆத்மஸ்வரூபமோ அதே மாதிரி தான் பீஷ்மர், துரோணர், அப்புறம் அங்கே இருக்கிற மற்ற எல்லாருடைய நேச்சரும் என்னது? ஆத்மஸ்வரூபம் மட்டுமே அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து ஆத்மஸ்வரூபம், எல்லாருடைய ரியல் நேச்சரும் ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம வந்து அதை பெட்டராக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உடனே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். என்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்? சமுத்திரம், அலை, அதை எடுத்துக்கணும். இப்போ அலையோட ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அலை பிறக்கிறது, கொஞ்சம் நேரம் டெம்பரரியாக இருக்குது, அப்புறம் அலை டிஸ்ட்ராய் ஆகிடுறது, போயிடுறது. இதே ஜலத்துடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது பிறப்பே இல்லை, அதனால அது இறக்கிறதும் இல்லை. இப்படி நாம் எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போது பிகினிங் அண்ட் எண்டு பற்றி ஜலத்தோடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது பிகினிங் அண்ட் எண்டு பற்றி நம்மளால் பேச முடியாது. இப்போ இந்த ஆங்கிள்லேருந்து தான், ஜலத்தினுடைய ஆங்கிள்லேருந்து தான் இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாருமே வந்து ஆத்மஸ்வரூபம் தான், அதனால் யாரும் கொல்லப்படுவதும் இல்லை, நீ யாரையும் கொல்ல போகிறதும் இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறார். இப்போ ஆத்மாவுடைய நேச்சர் ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணினாதான் நம்மளால் வந்து இந்த தத்துவ ஆங்கிளை வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அதனால் எல்லா ஸ்லோகத்துலேயும் ஆத்மாவோட ஒரு ஒரு நேச்சரை எடுத்து இப்போ கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்கார். இப்போ 12வது ஸ்லோகத்தில் ஆத்மாவுடைய என்ன நேச்சர் நாம் பார்த்தோம்? என்ன நேச்சர் அது? ஆத்மா நித்தியம் அப்படின்னு பார்த்தோம். நித்தியம்னா என்னது? அழியாதது, எப்பவுமே இருக்கும், பர்மனெண்ட்டாக அது எப்போவுமே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு தான் கிருஷ்ணர் என்ன சொன்னார், அது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா பாஸ்ட்லேயும் அது இருந்தது, இப்போவும் அது இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் அது இருக்கும் அப்படின்ற ஸ்லோகம் மூலமாக நம்மளுக்கு ஆத்மா வந்து நித்தியம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? இந்த பாடி வந்து போயிருக்கே, இந்த பாடி அது எல்லா விதமான சேஞ்சஸையும் அண்டர்கோ பண்ணும். அப்போ நான் வந்து பிறந்தேன், அப்புறம் நான் குழந்தையாக இருந்தேன், அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனேன், அப்புறம் நான் காலேஜ் போனேன், அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போனேன், அப்புறம் எனக்கே வந்து வயசாகிடுது அப்படின்னு பார்த்தோம்னா யவ்வனம், ஜரா, ஜரானா ஓல்ட் ஏஜ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பாடிக்கு எல்லா விதமான சேஞ்சஸும் ஏற்படுறது, ஆனால் ஆத்மாவாகிய எனக்கு எந்த சேஞ்சும் ஏற்படுறது இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன ஃபீச்சர் அது? நிர்விகாரம். வெரி குட், நிர்விகாரம். ஸோ இது நாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ ஆத்மா வந்து நித்தியம்னு பார்த்துருக்கோம், அப்புறம் ஆத்மா வந்து நிர்விகாரம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது என்ன அப்படிங்கிறத நாம் ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். எந்த ஸ்லோகம் பார்க்கணும்? இப்போ நம்ம 14th ஸ்லோகம் பார்க்கணும். பேஜ் நம்பர் 41, ஸ்லோகா நம்பர் 14. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, சீதோஷ்ண சுக துக்கதாஹ, ஆகமாபாயினோ நித்யாஹ, தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா அனாத்மாவுடைய நேச்சரை பற்றி இப்போது இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு சொல்கிறார். எப்படி வந்து ஆத்மாவுடைய நேச்சரை வந்து நாம் அக்செப்ட் பண்ணி, அதாவது அதை புரிஞ்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமோ அதே மாதிரி என்னவும் பேரலெல்லாம் பண்ணணும். அனாத்மாவோட நேச்சரை பற்றி தெரிஞ்சுட்டு அதையும்
நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் இப்போது அனாத்மாவுடைய நேச்சர் பற்றி கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஏன்னா எது அறிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு விஷயத்துடைய தன்மையை புரிஞ்சுண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் விஸ்டம் இல்லையா. ஒரு விஷயம் ஒன்று ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது இப்படி தான் அது அப்படின்னு தெரிஞ்செடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து வெங்காய ஸ்மெல்லு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவர் என்ன பண்ணாராம், வெங்காயத்தை வந்து எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டோம், அப்புறம் வந்து இந்த கற்பூரம் அப்புறம் என்னெல்லாம் அந்த வாசனை திரவியங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா குளிப்பாட்டினாராம். அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி நிறைய பன்னீர் சந்தனம் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணி வெங்காயத்தை வந்து ஒரு 3 மணி நேரம் அந்த வாசனை திரவியங்கள்லையே முக்கி வச்சுருந்தாராம். 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தாராம், வெங்காயத்தை எடுத்து முந்து பார்த்தா வெங்காயம் எப்படி இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் என்னது வெங்காயம் இல்லையா. அதோடய தன்மையை அது வந்து மாற்றிக்காது. இப்போது மாற்ற முடியாத எது ஒன்று இருக்கோ அதை வந்து நாம் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். வாட் கேன் நாட் பி சேஞ்ச்டு இஸ் கால்ட் நேச்சர். இதை வந்து நன்னா அண்டர்லைன் பண்ணி நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நெருப்புடைய நேச்சர் என்னது, சூடு ஹாட்னஸ்ஸு, அதை மாற்ற முடியுமா, அதே மாற்ற முடியாது இல்லையா. அதை வந்து எந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போனாலும், அண்டார்டிகாவுக்கு எடுத்துகிட்டு போனாலும் நெருப்பு எப்படி இருக்கும், ஹாட்டாகவே தான் இருக்கும். அதனால் நெருப்போடைய நேச்சர் ஹாட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மாற்ற முடியாத விஷயத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி தன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டான். புரியதோ, மாற்ற முடியாத விஷயத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைய மாட்டான். இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து மாற்ற முடியாது, அதனால் நான் என்ன பண்ணணும், இது பேரில் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேனே அதை நான் மாற்றிக்கணும், என்னுடைய ஆட்டிடியூடை நான் வந்து இப்போது சேஞ்ச் பண்ணிக்கணும், அதோடு நான் டீல் பண்ணுறேனே அதனோட, நான் வந்து இது பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருந்தேன்ல இப்போ அது மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுது, அதனால் என்ன பண்ணணும், என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றிண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஆட்டிடியூடை நான் வந்து மாற்றிக்கணும். அந்த ஆட்டிடியூடை தான் நாம் வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய உடம்புடைய இந்த நேச்சரை என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். இந்த உடம்போட நேச்சர் என்னது, மாறிண்டே இருக்கக்கூடியது. அது டெய்லி காத்தால எழுந்த உடனே 10 வாட்டி சொல்லி பார்த்துக்கணும், நேத்திக்கு உடம்பு நல்லா இருந்திருக்கும், இன்றைக்கி எப்படி இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கால் வந்து நேத்தியோட இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வலிக்கிற மாதிரி இருக்குது, ஏன் வலிக்கிறது, அப்படி தான் வலிக்கும், அது உடம்புடைய நேச்சர், அதனால் அது வந்து வலிக்கிறது. ஸோ என்னோடய உடம்புடைய நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகின்றே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அதை நாம் அக்செப்ட் பண்ணணும். இப்போ ஏதாவது டிசீஸ் வந்துருந்தால் டாக்டர்கிட்ட போகக்கூடாதானா, டாக்டர்கிட்டெல்லாம் போய் எல்லாம் காமிக்கணும், ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு கவலைப்படுவோம்ல, எனக்கு இப்படி வந்துடுத்தே, அந்த கவலை நாம் ஒரு நாளைக்கும் படக்கூடாது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோடு டாக்டர்கிட்ட போனோம், ஆமாம் உடம்புனா வியாதி வரதான் வரும், வியாதி வந்ததுன்னா டாக்டர்கிட்ட காமிக்கணும், டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் செலவாகும், டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பா, மருந்தை சாப்பிடணும், அப்படியே காலத்தை ஓட்டணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நாம் இருக்கணும், எனக்கு வந்துடுத்தே உனக்கு நன்னா வரும், ஏன்னா அது உடம்பு, உடம்பு அப்படின்னு இருந்தால் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் இன்னொரு ஒரு 1.5 மாதத்தில் பார்த்தா வெயில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன சொல்லுவோம், எல்லாரும் ஸ்டாண்டர்டாக சொல்கிற டைலாக் என்ன, பா போன வருஷத்தோடு இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தி, வெயில் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் இல்லை. இப்போது அந்த அதனுடைய சோர்ஸ் இருக்குல்ல, வெயில் எப்படி அடிக்கிறது, எதுலேருந்து வருது, சூரியன். அப்போ அது எவ்வளோ பெரிய வேலையை பண்ணுறது அந்த சூரியன் இல்லை, எங்கேயோ தள்ளி இருக்குது, 9 crore miles இங்கேருந்து பூமியிலேருந்து தள்ளி இருக்குது அந்த சூரியன். ஆனால் எங்கேயோ இருந்துட்டு நம்மளுக்கு வந்து அது என்ன கொடுக்குறது, லைட் அண்ட் ஹீட்டை வந்து அது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ இந்த ஹோல் சிட்டியை வந்து எலக்ட்ரிஃபை பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும், பகல் வேலை நம்ம வீட்லேயே சம்மரில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி மாளவே மாளாது. இந்த ஹோல் சிட்டியை வந்து அந்த மாதிரி பண்ணணும்,
கரண்டால் இது பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும். ஆனால் பகவான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ சம்மர் வந்தால் என்ன பண்ணணும், சூரியனை அப்ரிஷியேட் பண்ணணும், சூரியனோட க்ளோரியை நினச்சி பார்க்கணும். எங்கேயோ இருக்க நீ, இங்கேண்டோ இருந்துட்டு இவ்வளோ நல்லது பண்ணுறீ. இப்போ சூரியன் இல்லைன்னா லைஃபே கிடையாது இல்லையா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெயில் இப்படி குட்டியாக ஒரு கர்ச்சி வச்சுன்னு என்ன பண்ணுவோம், அது என்ன பண்ண முடியும், ஒன்றுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது. அதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து பொல்யூஷனே இல்லாத ஒரு எனர்ஜி சோர்ஸு சூரியன். இப்போ இங்கே சயின்டிஸ்ட்லாம் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாள், ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்ஸ்லாம் கண்டுபிடிச்சாலும் அது ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டை மாசுபடுத்துறது. ஆனால் சூரியன் எப்படிப்பட்டது, பொல்யூஷனே ஏற்படுத்தாத ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அதோடைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட மனசில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதே மாதிரி எப்படி வந்து இப்போ வெயில் காலம் வரும்போது வெயிலெல்லாம் அந்த சூரியனை வந்து நாம் அக்செப்ட் பண்ண போகிறோமோ அது வந்து அனாத்மா விஷயம் சரி, அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கிறவாளுடைய பிஹேவியர்ஸ்லாம் இருக்குல்ல அதையும் நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கற்றுக்கணும். கீதா ஜெயந்தி போது பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், அக்செப்டிங் தி சாய்ஸ்லெஸ் அப்படின்னு பார்த்தோம். சாய்ஸ்லெஸ் அப்படின்னாலே என்ன, வேறு வழியே இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுதும் அதை வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ப்ராப்ளம் அப்படின்னே வந்து சொல்ல மாட்டோம், ப்ராப்ளமாகவே நாம் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அர்ஜுனா, இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஆக்சுவலி எது வந்து நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் வந்து ஒரு விஷயம் எனக்கு நடந்துடவே கூடாது அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணுறோம்ல, அது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்ல, இது என்கிட்ட வந்துடவே கூடாது, இது எனக்கு நடக்கவே கூடாது, அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு துக்கத்தை ஏற்படுத்துது. அந்த அந்த விஷயம் கூட நம்மளை துக்கப்படுத்தாது ஆக்சுவலாக, ஆனால் அது என்கிட்ட வந்துடக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்கிறோம்ல, அதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக துக்கத்தை கொடுக்கறது. அப்போது இந்த எலக்ட்ரிசிட்டியில் கூட சொல்லுவாள், எலக்ட்ரிசிட்டியில் வந்து இந்த வயருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இது எனக்கு நடக்கக்கூடாது, இது எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மனசும் வந்து ஹீட் ஆகிடும். கொந்தளிக்கிறதுலாம் சொல்கிறோம்ல, மனசெல்லாம் கொந்தளிக்கிறது, அதுனா ஏன் நடக்கிறது, அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நம்மளுக்கு இது நடந்துடக்கூடாதுன்னு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நாம் ஏற்படுத்திக்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து. மாத்ரா, மாத்ரானா என்னது, மாத்திரை இல்லை, மாத்ரா மா அப்படின்னு சொன்னால் டு நோ, தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். த்ரா அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட். விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துகிறோம், சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லையா, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளை சுற்றி நடக்கிற என்னெல்லாம் நடக்கிறதோ அது எல்லாத்தையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஞானேந்திரியாணி சென்ஸ் ஆர்கன்ஸ் அதுதான் மாத்ரா. ஸ்பர்ஷ அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிறோம், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நாம் வந்து அறிவே அடைகிறோம் இல்லையா. ஸ்பர்ஷ அப்படின்னு சொன்னால் சென்ஸ் ஆப்ஜெக்ட். இப்போ சென்ஸ் ஆர்கன் வந்து உள்ளே இருக்குது, அது என்ன பண்ணுறது, அதனுடைய கரஸ்பாண்டிங் சென்ஸ் ஆப்ஜெக்டை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய அறிவை நம்மளுக்கு தருது. இப்போ கண் அப்படின்னு சொன்னால் கண்ணுங்கிறது சென்ஸ் ஆர்கனா நம்மக்கிட்டே இருக்கா, அந்த கண் என்ன பண்ணுறது, அதனுடைய கரஸ்பாண்டிங் சென்ஸ் ஆப்ஜெக்ட் என்னது, ஃபார்மும் கலரும், இது என்ன கலர் அப்படின்னா அது கண்ணு தான் காமிக்கும். காது காமிக்குமா இது என்ன கலர்னு, காதை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கண் என்ன பண்ணுறது, கரஸ்பாண்டிங்காக அதோடைய சென்ஸ் ஆப்ஜெக்டை காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அறிவை கொடுத்துட்டே இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், அந்த சென்ஸ் ஆர்கன் என்ன பண்ணும், அதனுடைய வேலையை அது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருக்கும்.
இப்போ வந்து கண்ணு வந்து இப்போ ஏதோ எனக்கு பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன்னு வெச்சுக்கோங்க என்ன பண்ணலாம் கண்ணை வந்து ஓகே கொஞ்ச நேரம் மூடி வெச்சுக்கலாம் 24/7 மூடியே வெச்சுக்க முடியுமா கண்ணை மூடி வெச்சுக்க முடியாது இப்போ ஒரு விஷயம் எனக்கு கேக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல இப்போ நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம் நம்மள பத்தி ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கான்னு வெச்சுக்கோங்க காதை முடிக்க முடியுமா இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து என்ன சொல்றான்னு கேட்கணும்னு நம்மளுக்கு ஆசை வரும் இல்லையா ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் நம்மளால வந்து க்ளோஸ் பண்ணி அதோட அந்த காண்டாக்டை வச்சுக்காத அப்படின்லாம் நம்மளால வந்து எப்பயும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது அதனோட இன்டராக்ஷன் இருக்குல்ல அதை வந்து நாம அவாய்ட் பண்ண முடியாது இப்போ வந்து தியானம் எல்லாம் பண்ணுறதுக்கு சில பேர் குகைக்குள்ளெல்லாம் போவான் இங்கெல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குப்பா சிட்டி லைஃப் வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நான் வந்து ஹிமாலயாஸில் போய் ஒரு குகையில் உட்காந்துட்டு நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்வான் சரி இங்கே இருக்கிற சப்தங்கள்லேருந்தெல்லாம் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் குகைக்குள்ளே போனால் என்ன இருக்கும் குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும் மஸ்கிட்டோஸ்லாம் இருக்கும் இங்கேயே வந்து என்ன பண்ணுறது கொசு இப்படி உட்காந்துருந்தா காதில் வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு போகிறது இல்லையா அந்த மாதிரி குகைக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணும் பொழுதும் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே நடக்கும் ஸோ எதுலேருந்தும் டோட்டலாக நம்மளால் வந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்போ இப்போ வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கேன் நம்மளை என்ன சொல்லியிருக்கேன் வாழ பழகிக்கோ எதோட வாழ பழகிக்கணும் கொரோனாவுடன் வாழ பழகுங்கள் ஸோ மார்ச் 2020 வரைக்கும் கொரோனா அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம யாரும் கேட்டதில்லை ஆனால் இப்போது இந்த ஃபெப்ரவரி 2022 நம்ம எல்லோரும் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கோம் கொரோனாவுடன் வாழ பழகின்ட்டோம் எல்லோரும் இல்லையா அந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறார் நீ பிரச்சனைகளுடன் வாழ பழகிக்கோ பிரச்சனையை பார்த்து ஓடாத நீ எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனையை பார்த்து ஓடுறையும் அவ்வளோக்கு அவ்வளோ உன்னுடைய மென்டல் இம்யூனிட்டி குறைஞ்சிடும் இப்போ கொரோனாவுடன் வாழ பழகுங்கள்னா எப்படி நாம் எல்லோரும் வாழ பழகின்றிருக்கோம் நம்மளுடைய ஃபிசிக்கல் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது மூலமாக எவ்வளோ கஷாயம் எவ்வளோ இது என்னெல்லாம் பாட்டி வைத்தியம்லாம் இப்போ திருப்பி வந்துடுது இல்லையா எல்லாமே போட்டு சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை நீ எதிர்கொள்கிறது மூலமாக உன்னுடைய மென்டல் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சீத உஷ்ண சுக துக்கதா நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி இருக்குது சீத உஷ்ண சீதனா கோல்டு உஷ்ணனா ஹாட் சுக துக்க சுகம் ஹாப்பினஸ் துக்கம்னா சாரோ இதெல்லாமே ஆப்போசிட் பேர்ஸாக தான் இருக்குது பாருங்க எல்லாமே இப்போ இன்றைக்கி யாராவது நம்மளை கூப்பிட்டு புகழறான்னு வச்சுக்கோங்க நீ ரொம்ப சூப்பர் நீ அப்படின்னு சொன்னால் நாளைக்கே என்ன பண்ணுவா நம்மளை கூப்பிட்டு திட்டுவா அப்போ இந்த மானம் யார் வந்து நம்மளை புகழறாளோ அவளே வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்மளை அவமானப்படுத்துவா மானம் அபமானம் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் இதெல்லாம் மாறி 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 நம்மளுக்கு ஏற்பட்டுண்டே தான் இருக்கும் இப்போ க்ரோத் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா ஆப்வியஸாக என்ன இருக்கும் டிகே அப்படின்னு ஒன்று இருக்கத்தான் இருக்கும் ஏன் இப்படி இருக்குது ஏன்னா இது அனாத்மாவுடைய நேச்சர் அதை நாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அனாத்மாவுடைய நேச்சர் எப்படிப்பட்டதாக இருக்குது ஆகமா பாயினகா ஆகமா அபாயி அப்படின்னா வந்து போகக்கூடியது subject to arrival and departure அதனால என்ன பண்ணணும் வரும்போது வெல்கம் பண்ண தெரியணும் போகும்போது வெத்தலை பாக்கு கொடுத்து போயிட்டு வாங்கோ அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும் ஆகத்தே ஸ்வாகத்தம் குறியாத் கச்சந்தாம்னு நிவாரயது வரும்பொழுது ஸ்வாகத்தம் பண்ணணும் போகும்பொழுது வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது இப்போ சில விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து வரணும் அதை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு நாம் தயாராக இருக்கோம் ஆனால் எவ்வளோ பிரயத்தனப்பட்டாலும் அது நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நாமளும் எவ்வளவோ பிரயத்தனப்படுறோம் ஆனால் ஒன்றை விட்டு போவேனா பாரு அப்படின்னு அது நம்மக்கிட்டயே உட்காந்துட்டுருக்கு இப்படி தான் அந்த நம்மளுடைய லைஃப் ஆனது இருக்கும் அப்போ இந்த அனாத்மா வந்து எப்படிப்பட்ட நேச்சருடையது வந்து போகக்கூடியது ஆகமா பாயினகா தேர்ஃபோர் அது எப்படிப்பட்டது வந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து போகக்கூடியதுன்னா எப்போவுமே இருக்காதுன்னு அர்த்தம் கரெக்டாக எப்போவுமே இருக்காது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அநித்தியம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது நித்தியம் எப்போவுமே
இருக்கக்கூடியது அப்படின்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் அனாத்மாவோட நேச்சர் வந்து வந்து போகக்கூடியது, தேர்ஃபோர் அது டெம்பரரி, தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் அனித்யம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அதனால் என்ன பண்ணணுமா நம்ம? தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத, அந்த அது வந்து போகக்கூடிய அந்த நேச்சர் இருக்குல்ல, அதை வந்து நீ சகிச்சுக்கோ, உன்னுடைய சகிப்புத்தன்மையை நீ வந்து வளர்த்துக்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இப்போ இந்த சகிஷ்ணுத்வம் ஆர் சகிப்புத்தன்மை, அது வந்து அதை தான் வந்து திதிக்ஷா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத, அர்ஜுனா நீ உன்னுடைய திதிக்ஷாவை வளர்த்துக்கோ. திதிக்ஷான சகிப்புத்தன்மை, என்ட்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த திதிக்ஷா அப்படிங்கிற குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிக்காதது நடக்கிறது அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, உடனே இமீடியட்டாக இரிட்டேட் ஆகிடக்கூடாது. அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கு, அந்த டைம், ஓ இதனுடைய நேச்சர் இப்படித்தான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக ரியாக்ஷன் மோடுக்கு நாம் போகவே மாட்டோம். இப்போ இந்த இரிட்டேட் ஆகிற கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பொறுமை அப்படிங்கிறது கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ இரிட்டேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோபம் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக வரும். கோபம் வந்து என்னவாகும், ஜாஸ்தியாக போச்சு அதனோட லிமிட்டை தாண்டிடுது அப்படின்னு சொன்னால் அதை தான் நாம் ஹிம்சாவாக அடுத்தவா மேலே காட்டுறோம். எதிர அவளை சொல்லாலேயோ இல்லை செயலாலேயோ இல்லை ஃபிசிக்கலாகவோ கூட நாம் வந்து அடுத்த வாழை ஹிம்ச பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்போ பேசிக்காக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, சகிப்புத்தன்மை இல்லாததுனால இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம யாருக்குமே வந்து இந்த பொறுமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எங்கே பார்க்கலாம் யாருக்குமே பொறுமை இல்லை அப்படிங்கிறத, சிக்னலில் வெயிட் பண்ணோன்னா தெரியும் இல்லையா. அந்த சிக்னலில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து க்ரீன் சிக்னல் போட போகிறான், ஃபைவ் வரும்பொழுதே பாதி ரோடு நாம் வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். அங்கே இருக்கிறவன் ஆல்ரெடி வந்து அவளுக்கு சிக்னல் இருக்கும், அவள் வந்திருப்பா, திருப்பியும் நாம் வந்து ஒரு டிராஃபிக் ஜாமை தான் க்ரியேட் பண்ணுவோம். இவ்வளோ அந்த அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஃப்ரீயாக போகலாம், ஆனால் யாருக்குமே அந்த அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுறதுக்கான பொறுமை இப்போது இருக்கிறது இல்லை. 18 சாப்டர்ஸ் ஆஃப் கீதா வந்து வாரம் வாரம் வந்து கேட்கணுமா, யாருக்கு அதுக்கு பொறுமை இருக்குது? ஒரு சாப்டர் ஒரு லைனில் வந்தது பாருங்க, சாப்டரில் ஒரே லைன்லே கிருஷ்ணர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்லோகம் ஸ்லோகமாக சொல்லியிருக்கார். 700 ஸ்லோகங்கள் இருக்குது, இதில் வந்து ஒரு சாப்டர் ஒரு லைனில் சொல்லிடுறான், இதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்குறதுக்கு ஆசையாக இருக்குது, சுருக்கமாக சொல்லுங்களேன், இல்லை என்ன தான் இருக்குதுன்னு சுருக்கமாக சொல்லுங்களேன். அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட சுருக்கமாக சொல்லுங்கோ, நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே போய் என்னெல்லாம் 12th நான் என்ன படிக்க போகிறேனோ அதை இப்போயே சொல்லுங்கன்னு சொல்லுவோமா? இங்கே வந்தால் மட்டும் எப்படி இருக்குது, அது ஏதாவது ஷார்டன் பண்ணி உங்களால் சொல்ல முடியுமா? கிராஷ் கோர்ஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்கா? அப்படி தான் நம்மளுக்கு கேட்க தோன்றுறது இல்லையா. நேரில் வந்து கேட்குறதுக்கான பொறுமை கூட நம்ம யாருக்கும் இருக்கிறது இல்லை. அதனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருங்க, நீ வந்து இந்த திதிக்ஷாவை வளர்த்துக்கோ, சகிப்புத்தன்மையை நீ வந்து வளர்த்துக்கோ. அனாத்மாவுடைய நேச்சர் அப்படி தான் இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் சுகம் கொடுத்ததுன்னா அதே விஷயம் நாளைக்கு துக்கத்தை கொடுக்கும். அதனால் நீ உன்னுடைய சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது, இந்த ஸ்லோகம் பார்த்துட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 15, பேஜ் நம்பர் 41. யம் ஹி நவ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து யார் தீரஹா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். தீரஹா அப்படின்னா யார் வந்து சண்டை போடுறதுல தீரன் இல்லை, யார் வந்து வாய் சொல்லில் வீரன், அந்த தீரன் இல்லைங்க. என்ன சொல்கிறார், யாருக்கு வந்து பிரித்து பார்க்க தெரியறதோ, எதை வந்து என்னால் மாற்ற முடியும் எதை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு யாருக்கு பிரித்து பார்க்க தெரியறதோ அவனே தீரஹா அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.
இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து நாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே மாற்றிடலாம். ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு கஷ்டம் கொடுக்கறது அப்படின்னா நான் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. கஷ்டம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்னால் ஏதாவது பண்ணி மாற்ற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரை பண்ணியும் மாற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் கிரேஸ்ஃபுல்லாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஸோ கொஞ்சம் பிரயத்னப்பட்டாலே அதை வந்து மாற்றிட முடியும் அப்படின்னா மாற்றுறதுக்கு முயற்சி கண்டிப்பாக பண்ணணும். அப்போ அதை பண்ணுறதுக்கு பகவான் நம்மளுக்கு சக்தியை கொடுக்கணும். அந்த பிரயத்னம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சக்தி தேவைப்படுறது இல்லையா, அதை வந்து பகவான்கிட்ட கேட்கணும். இதை வந்து நான் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், பகவானே எனக்கு நீ அந்த சக்தியை கொடு. சில விஷயங்கள் தலை கீழே நின்னா கூட மாற்றவே முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எதெல்லாம் மாற்ற முடியாதோ அதுக்கிட்ட தான் முட்டி முட்டி மாறு மாறுன்னு பிறந்ததுலேருந்து இந்த கஷ்டம்தான் நாம் வந்து பட்டுருக்கோம். ஸோ இப்போ பகவான்கிட்ட என்ன கேட்கணும், மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை பகவானே எனக்கு நீனு கூடு அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எந்தெந்த விஷயங்களை என்னால் மாற்ற முடியும், எந்தெந்த விஷயங்களை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு பிரித்து பார்க்குற சக்தியை பகவானே நீ எனக்கு கொடு. அது தெரிஞ்சாதானே என்னால் வந்து பண்ண முடியும் இல்லையா. ஃபஸ்ட்டு அந்த அறிவை பகவான் நம்மளுக்கு கொடுக்கணும். நாம் எல்லாமே உள்டாவாக பண்ணிகிட்டுருக்கோம். எதெல்லாம் வந்து மாற்ற முடியாதோ அதெல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி டோட்டலாக நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எதை கொஞ்சம் அப்படி மாற்ற முடியுமோ அதை என்ன நினச்சிட்றோம், இல்லை என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்றோம். அதை வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ரை பண்ணாலே வந்து அந்த விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றிட்டு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணணும். மாற்ற முடியாது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஏதே ந வியதயந்தி. ஏதே அப்படின்னு சொன்னால் போன ஸ்லோகத்தில் சொன்ன மாத்ரா ஸ்பர்ஷாஹா, அதுதான். அதாவது இந்த சேஞ்சிங் வேர்ல்டு இருக்கு இல்லையா, மாறிண்டே இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு வந்து இந்த பர்சனை பாதிக்கவே பாதிக்காது. இவனுக்கு வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும், இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற அறிவு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாறிண்டே இருக்கிற உலகம் இந்த பர்சனை பாதிக்கவே பாதிக்காது. அப்போ மாத்ரா ஸ்பர்ஷான வேர்ல்டு, பாடி, சென்சஸ், மைண்டு எல்லாத்தையும் வந்து அதில் நாம் வந்து போட்டுக்கணும். அப்போ எதுவுமே வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணாது. நான் வியதயந்தி அப்படின்னா அவனுடைய மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு ரோஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ரோஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அது மலர்ந்து இருந்ததுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் அப்படியே இருக்குமா அந்த ரோஸு, என்னாகும், கொஞ்சம் நேரம் கழித்து வாடி இதழிதழாக கீழே விழும். அப்போ யோயோ இது அது போயிடுதே, அது போயிடுதே, ரோஸ் இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருந்ததே, நான் பார்த்துட்டே இருந்தேனே, இப்போ அது போயிடுதே அப்படின்னு இந்த பர்சன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான், இந்த பர்சன் வந்து வருத்தப்பட மாட்டான். ஸோ அதனுடைய நேச்சர், கொஞ்ச நேரத்துக்கு அது அழகாக இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும், ஏன்னா அதோடைய நேச்சர் வந்து வந்து போகக்கூடியது அப்படின்னு இந்த பர்சனுக்கு தெரியும். அதனால் எப்படி இருப்பாரா, சம துக்க. ஃபேவரபிள் சுச்சுவேஷனும் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனும், நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலையோ பாதகமான சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும் ரெண்டுத்தையும் வந்து இந்த பர்சன் எப்படி ட்ரீட் பண்ணுவாரா, சமமாக ட்ரீட் பண்ணுவார். சுகம் துக்கம் ரெண்டுமே வந்து இந்த பர்சன் சமமாக ட்ரீட் பண்ணுவார். ந வியதயந்தி, அந்த மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அப்படிப்பட்ட மைண்டு எந்த பர்சனுக்கு இருக்கோ அந்த பர்சனே வேதாந்தாவுக்கு ஃபிட்டான பர்சன் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இப்போ டிஸ்டர்ப்டு மைண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து கிளாஸ் எல்லாம் வந்து அட்டெண்டு பண்ண முடியாது. இப்போ பாரு என்ன பண்ணுவோம், நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது, யார் என்ன சொல்கிறா, யார் எப்படி நடந்துக்கிறா, நம்மளை யார் எப்படி ட்ரீட் பண்ணுறா, இப்படியே நம்மளுடைய மனசை வந்து யோசிச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸுக்கெல்லாம் டைமு கொடுக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட் ஆகிற மைண்டுனால இதையெல்லாம் படிக்க முடியாது. என்னுடைய நேச்சரே எப்படி நான் என்கொயர் பண்ணுவேன், இப்போ பாரு நான் இரிட்டேட்டடாகவே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய ரியல் நேச்சரை என்கொயர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த பர்சன் எப்படி இருப்பா,
நம்மள மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்டா இருக்கிறதுனால இந்த மைண்ட் இந்த பர்சனோட மைண்டில் வந்து ஷாக் அப்சார்பர் இருக்கான். கிருஷ்ணர் சொல்றார், இப்போ வந்து ரோட்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரோட்ல வந்து ரோடு எப்படி இருக்கும்? நம்ம ஊர் ரோடு மேடும் பள்ளமும் குண்டும் குழியுமா தான் நம்ம ஊர் ரோடு இருக்கும். இப்போ எனக்கு வந்து வண்டியில் காரில் போகும்பொழுது தூக்கியே போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் ஊரெல்லாம் ரோடை சரி பண்ணுவேனா என் காரில் ஷாக் அப்சர்வர் போட்டுப்பேனா? எது சாத்தியம், எது எக்கனாமிக்கல்? என்னுடைய காரில் நல்ல ஷாக் அப்சர்வரை நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் மினிமம் இம்பேக்ட் தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவா எல்லாரும் இப்படித்தான் இருப்பா, மேடும் பள்ளமுமா குண்டும் குழியுமா தான் இருப்பா அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மைண்டுக்கும் அந்த ஷாக் அப்சர்வர் அதை நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டை டிஸ்டர்பே ஆகவே ஆகாது. என்ன என்னை சுற்றி இருக்கிறவா எல்லோரும் இப்படி தான் இருக்கணும்னு நாம் எதிர்பார்க்கறது எவ்வளோ முட்டாள்தனம். என்னுடைய ஊரில் ரோடு எல்லாம் குண்டு குழியே இல்லாமல் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். சரி, ரோடு நம்ம வந்து கவர்மெண்ட்டை ரோடெல்லாம் போட சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். ரோடு போட்டால் என்னாகும்? திருப்பி ஏதாவது மழை ஆர் ஏதாவது வந்து டெலிஃபோன் லைன் ஆர் இன்டர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்லி ஏதாவது தோண்டினா அப்படின்னா திருப்பியும் ரோடு என்னாகும்? திருப்பியும் அதே மாதிரியே பழைய மாதிரி தான் ஆகிடும். அது ஆல் த டைம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவளுடைய கேரக்டரை மாற்ற முடியுமா? அவளுடைய சுபாவத்தை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நாம் ஷாக் அப்சர்வரை நம்மளோட மைண்டுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அதனால் உடனே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவா இப்படி தான், இவா நம்மளை புரிஞ்சிக்க மாட்டா அப்படின்னு நாம் புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய மைண்டு வந்து எல்லா விதமான ரியாக்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணிடும். அடுத்தவா வந்து என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அவ இப்படி தான், நான் வந்து எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து நாம் வந்து இந்த அறிவு வந்துடுத்து அப்படின்னா இமீடியட்டாக வர கோபம் ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு குறைஞ்சிடும். ஸோ இது குறைஞ்சதுன்னா அந்த கோபத்தோட இன்டென்சிட்டியும் குறைஞ்சிடும். இமீடியட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபம் வருதில்லை அதனுடைய தாக்கம் ஒரு இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிடும். இன்டென்சிட்டி குறைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் கோபத்தினுடைய டியூரேஷன் இருக்குல்ல அதுவும் கன்சிடரபிளாக வந்து குறைஞ்சிடும். உத்தமே க்ஷணகோபஸ்யாத் மத்தியமே கட்டிகாத்வயம் அதமே சியாத் அகோராத்திரம் பாபிஷ்ட மரணாந்தகா. ஒரு உத்தம புருஷன் அதாவது ஒரு மெச்சோர்டு பர்சன் அவருடைய கோபம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? க்ஷண நேரத்துக்கு தான் இருக்கும். உடனே அவர் வந்து கோபத்தை மறந்துடுவாளாம். மத்தியமே கட்டிகாத்வயம் கொஞ்சம் மீடியாக்கர் பர்சன் வந்து ஒரு 1.5-2 மணி நேரம் அவருடைய கோபமானது இருக்கும், அதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே அப்படின்னு விட்டுருவார். அதமே சியாத் அகோராத்திரம் கொஞ்சம் அதமை அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் லோ லெவல் அப்படின்னு அர்த்தம். அவன் எப்படியா அகோராத்திரம் நாள் முழுக்க அந்த கோபத்தையே வச்சு ஓட்டிகிட்டே இருப்பாள். என்ன எங்கேயாவது ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருந்தால் வீட்டில் வந்து குழந்தைகளை திட்டுறதோ ஒய்ஃபை திட்டுறதோ இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை திட்டுறதோ இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? அந்த த்ரூ அவுட் த டே அந்த கோபத்தை அவள் காமிச்சுட்டே இருப்பாள். பாபிஷ்டே மரணாந்தகா, பாப்பிகள் சாகர வரைக்கும் கோபத்தை அவள் வச்சுட்டே இருப்பாளாம். அப்போ தித்திக்ஷா அப்படிங்கிறது கோபமே வராமல் இருக்கிறது இல்லை, ரியாக்டே பண்ணாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் தித்திக்ஷா அப்படிங்கிறது ஒரு கெப்பாசிட்டி, நம்மளோட மைண்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி. ஸோ தட் நம்மளுக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சக கல்பத்தே, கல்பத்தை அப்படின்னா அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். ஆர் ஹீஸ் குவாலிஃபைடு. சகனா அந்த பர்சன். எதை அவன் அடைகிறான்? அமிர்தத்வாய, அமிர்தத்வம் அப்படின்னா மோக்ஷம், செல்ஃப் நாலெட்ஜ், ஆத்ம வித்யா. அவனே ஆத்ம வித்யா படிக்கிறதுக்கு தகுதியான பர்சனாக இருக்கான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் என்னன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 16.
नासतो विद्यते भावः ना भावो विद्यते सतः उभयोरपि तृष्टोन्तः त्वनयोस्तत्त्वधर्षिभिः இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம ஆத்மா நித்தியம் ஆத்மா நிர்விகாரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம், ரொம்ப ரொம்ப டீப் மீனிங் இருக்கிற ஸ்லோகம், டெக்னிக்கல் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவா. டெக்னிக்கல் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து கான்டெக்சுவல் மீனிங் இருக்குது, இந்த கான்டெக்ஸ்டில் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தமாகுது. இங்கே கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆத்மாவுடைய எந்த ஃபீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், ஆத்மா சத்தியா அப்படின்னு சொல்கிறார், அனாத்மா மித்யா அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆத்மா வந்து ரியல், அனாத்மா வந்து அன்ரியல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆத்மாவால் தனியாக எதோட ஆதரவும் இல்லாமல் ஆத்மாவால் தனியாக இருக்க முடியும், ஆத்மாவால் தனியாக எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அனாத்மா இருக்கே அதால் தனியாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இப்போ அனாத்மா தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு, அனாத்மா தான் இருக்கிறதுக்கு வேறு ஏதோடோட ஹெல்ப் வந்து அனாத்மாவுக்கு தேவைப்படுறது, டிபெண்ட் பண்ணுறது. அனாத்மா வந்து இன்னொன்றுத்தை டிபெண்டு பண்ணி இருக்குது, ஆத்மா வந்து இன்டிபெண்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துடைய வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓவராலாக இந்த ஸ்லோகத்தை நாம் ஒரு வாட்டி பார்த்துடணும். இப்போ வந்து எந்த ஒரு பொருளை நாம் எடுத்துட்டாலும் அதுக்குன்னு வந்து ஒரு நேச்சர் இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த நேச்சரை வந்து அதுக்கிட்டேருந்து நம்மளால் பிரிக்கவே முடியாது, அதை வந்து ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரியல் நேச்சர். அது மாதிரி எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு தற்காலிகமான நேச்சரும் இருக்கும். தற்காலிகம்னா இன்சிடென்டல், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அதுக்கிட்ட அது இருக்கும், அப்புறம் அந்த நேச்சர் வந்து அதை விட்டு போயிடும், அதை வந்து இன்சிடென்டல் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சொந்தமாக அதுக்கிட்டேயே இருக்கிற நேச்சருக்கு பேர் ஸ்வாபாவிக தர்ம அப்படின்னு பேர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. வந்து போகக்கூடிய தற்காலிகமாக இருக்கக்கூடிய நேச்சர் வந்து ஆகந்துக்க தர்ம அப்படின்னு பேர். ஸ்வாபாவிக தர்ம, ஆகந்துக்க தர்ம, இன்ட்ரென்சிக் நேச்சர். ஸ்வாபாவிக தர்மன்னா அப்படின்னா சொந்தம், தன்கிட்டயே இருக்கிறத அதை வந்து பிரிக்கவே முடியாது. இன்சிடென்டல் வந்து ஆகந்துக்க. இப்போ அந்த ஆகந்துக்க தர்ம அப்படிங்கிறது வந்து தற்காலிகமாக தான் இருக்கு இல்லையா, அதுக்கிட்டேயே அது இருக்காது. அப்போ அதுக்கிட்ட எப்படி அது வந்தது, அதுக்கிட்டேயே அது அந்த நேச்சர் இல்லை, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்கணும், வேறு எதுக்கிட்டே இருந்தோ அது கடன் வாங்கி கொஞ்ச நேரம் அதுக்கிட்ட வச்சுருந்து அப்புறம் விட்டுறது, அதை தான் நம்ம இன்சிடென்டல் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இதானா அப்படின்னு நீங்கள் சொல்வேளிப்போம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் சரியா. அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம சூடு பண்ணணும். என்ன பண்ணணும், சூடு பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், அடுப்பில் எடுத்து அந்த பாத்திரத்தை இப்போ வைக்கணும். ஸோ என்னெல்லாம் இருக்குது, இப்போது ஃபயர் இருக்குது, அடுப்பில் நெருப்பு இருக்கும் இல்லையா, ஃபயர் இருக்குது, பாத்திரம் இருக்குது, தண்ணி இருக்குது. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொதிக்கிறது சரியா. இப்போ அதில் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு வெஜிடபிளையும் போடுவோம், வேகட்டும் அந்த வெஜிடபிள், ஒரு கேரட்டையோ ஒரு உருளைக்கிழங்கையோ வந்து அந்த தண்ணியில் நாம் இப்போ போடலாம். இப்போ என்ன ஆகும், அந்த வெஜிடபிளும் இப்போது சூடாகும் கரெக்டாக. வேகிறதுன்னா என்ன அர்த்தம், சூடாகி தானே அது வந்து வேகணும் இல்லையா. இப்போது இப்போ வெஜிடபிள் வந்து சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த வெஜிடபிளுடைய சூடு
எங்கேருந்து வந்தது. வெஜிடபிளுக்கு நேச்சுரலாகவே அந்த சூடு இருக்கா? இல்லை. அப்போ வெஜிடபிள் இப்போது தற்காலிகமாக சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எதுக்கிட்டே இருந்து அந்த சூடை கடன் வாங்கியிருக்கு? ஜலத்துக்கிட்டே இருந்து அது சூடை கடன் வாங்கியிருக்கு. சரி, ஜலம் இப்போ சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜலத்தோட நேச்சரே சூடா, ஹாட்னஸா? இல்லை. அப்போ தற்காலிகமாக ஜலம் இப்போது சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜலம் எங்கேருந்து சூடை கடன் வாங்கியிருக்கு? பாத்திரத்துக்கிட்டே இருந்து. இதுதான் நடக்கிறது, ஆனால் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. எப்படி ஜலம் சூடாகும்? பாத்திரம் சூடாகிறதுனால தான் ஜலம் சூடாகுது இல்லையா? அப்போ பாத்திரத்துக்கிட்டே இருந்து ஜலம் வந்து சூடை கடன் வாங்கியிருக்கு. சரி, பாத்திரம் இப்போ எப்படி சூடாக இருக்கு? நெருப்புக்கிட்டே இருந்து சூடை வந்து கடன் வாங்கி பாத்திரம் இப்போ தற்காலிகமாக சூடாக இருக்குது. தற்காலிகமாக சூடாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாத்திரம் எப்போவுமே சூடாக இருக்காது, கரெக்டா? பாத்திரத்தை நெருப்புலேருந்து எடுத்து வச்சுட்டா என்ன ஆகிடும்? சூடு போயிடும் இல்லை. சரி, நெருப்பு இப்போ எப்படி சூடாக இருக்குது? நெருப்பு எதுக்கிட்டே இருந்து கடன் வாங்கி சூடாக இருக்குது? நெருப்புடைய நேச்சரே சூடு, ஹாட்னஸ். அதுதான் நெருப்புடைய நேச்சர். அது சூடாக இருக்கிறதுனால தான் அது நெருப்பு அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் இல்லையா? அப்போது இப்போ நெருப்பு வந்து ஹாட்னஸ் அப்படிங்கிறது நெருப்பினுடைய என்ன ஸ்வபாவம், என்ன ஸ்வரூபம்? ஸ்வாபாவிக தர்ம, ஒரு ஸ்வாபாவிக ஸ்வரூபம். அப்போ பாக்கி எல்லாத்துக்கும் இப்போ வந்து அந்த டெம்பரரியாக அந்த ஹாட்னஸ் இருக்கே, அது என்னது? ஆகந்துக தர்ம. வெரி குட். சரி, இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம்? அடுப்பிலேருந்து இறக்கி வச்சுடுறோம். என்ன ஆகிடும்? எல்லாமே ஆறி போயிடும். அந்த வெஜிடபிளும் ஆறி போயிடும், ஜலமும் ஆறி போயிடும், பாத்திரமும் ஆறி போயிடும். ஆனால் நெருப்பு அப்படியே தான் இருக்கும். சூடாகவே தான் நெருப்பு எப்போவுமே இருக்கும். இப்போது இதிலேருந்து நாம் என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எது தற்காலிகமோ அது அதோடது கிடையாது. புரியுறதா? எது தற்காலிகமோ அது அதோட சொந்த நேச்சர் கிடையாது. அப்போ கடன் வாங்கப்பட்டது. Whatever is incidental, it is borrowed. அதனால் அது அழிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. அந்த இன்சிடென்டல் விஷயம் வந்து தற்காலிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? வருது போகிறது. இப்போ அது வந்து நாசத்துக்கு உட்பட்டது. ஆகமாசியாத் அபாயி, வரதுனால அது போயிடுறது. இப்போ நெருப்பிலேருந்து பாத்திரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது? அதுக்கிட்ட இருக்கிற அந்த ஹாட்னஸ்ஸு, அந்த வெஜிடபிளும் ஹாட்னஸ்ஸை எழுந்துடுறது, ஜலமும் ஹாட்னஸ்ஸை எழுந்துடுறது, பாத்திரமும் ஹாட்னஸ்ஸை எழுந்துடுறது. ஆனால் ஃபயர் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஃபயரை எந்த இடத்துக்கு எடுத்துன்னு போனாலும் ஹாட்னஸ்ஸை அது ஒரு நாளைக்கும் இழக்கவே இழக்காது. ஏன்னா ஹாட்னஸ் வந்து அதோடைய ஸ்வாபாவிக தர்ம, இன்ட்ரென்சிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கதையெல்லாம் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, எது தற்காலிக ஸ்வரூபமோ, எது இன்சிடென்டலோ அது வந்து போகக்கூடியது. இப்போ சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரியா? கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். இதே எது ஸ்வாபாவிக தர்மமோ அது வரதும் இல்லை போகிறதும் இல்லை, அது எப்போவுமே இருக்கும். அப்போ ஸ்வாபாவிக தர்ம ந ஆகச்சதி ந கச்சதி, அது வரதும் இல்லை போகிறதும் இல்லை. இப்போ இந்த பிரின்சிப்பிளை யூஸ் பண்ணி நாம் வந்து வேர்ல்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எதை எடுத்துட்டாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்குது? அழியக்கூடியதாக இருக்குது, கரெக்டா? அழியிற நேச்சருடையதாக இருக்குது, டெம்பரரியாக இருக்குது.
டெம்பரரி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அதுதான் இம்பர்மனெண்ட் ஆர் டெம்பரரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டெம்பரரியோட டெஃபினேஷன் என்ன, ஏதோ ஒன்று லிமிட்டட் டைமுக்கு மட்டும் இருக்குமோ அதை வந்து நாம் டெம்பரரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த உடம்பு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு எப்படிப்பட்டது, டெம்பரரியா பர்மனண்ட்டா? டெம்பரரி. எந்த எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? டிஓபிக்கும் டிஓடிக்கும் நடுவில் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி ஏதாவது நல்ல நாளாக இருந்து நம்ம டிஓடி பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க, அதுதான் ஃபேக்ட். இல்லை நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட உண்மை அதுதான், அதனால் அதை பற்றி எப்பயாவது ஒரு வாட்டியாவது பேசணும்ல. அதனால் வந்து டிஓபிக்கும் டிஓடிக்கும் நடுவில் மட்டும்தான் இந்த பாடி அவைலபிளாக இருக்கும். இதுலேருந்து என்ன சொல்லலாம், எந்த ஒரு அனித்தியமான பொருளும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் எக்ஸிஸ்டன்ஸை என்ஜாய் பண்ணுறது, கொஞ்ச காலத்துக்கு மட்டும். இப்போ இந்த பாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அது இருக்குல்ல, அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த இருப்பு, இருப்பு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்போ அந்த பாடியுடைய சுவாபாவிக தர்மம் கிடையாது அந்த எக்ஸிஸ்டன்ஸ், கரெக்டா? ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தானே இருக்குது இந்த பாடி. அப்போ அது என்ன பண்ணுறது, இந்த பாடி இருக்கிறதுக்கு வேறு எதுக்கிட்டே இருந்தோ எக்ஸிஸ்டன்ஸை கடன் வாங்கி கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இந்த பாடி இருந்துட்டு அப்புறம் போய்டுறது. புரியுறதா? இப்போ இந்த அனித்தியமான விஷயங்கள் என்ன பண்ணுறது, கொஞ்ச காலம் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்படி எக்ஸிஸ்ட் கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால் அது என்ன பண்ணுறது, எக்ஸிஸ்டன்ஸை வேறு எங்கேருந்தோ பாரோ பண்ணி கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இருந்துட்டு அது வந்து போயிடுறது. அப்போது எந்த ஒரு அழியக்கூடிய பொருளுக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அதோடைய நேச்சராக இருக்க முடியாது, கரெக்டாக? எந்த ஒரு டெம்பரரி விஷயத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நேச்சராக இருக்க முடியாது. அப்படி மட்டும் இந்த உடம்புக்கு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நேச்சராக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், இந்த உடம்பு அழியவே அழியாது, எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸ், இப்போ ஃபயருக்கு ஹாட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஃபயர் எப்போவுமே எப்படி இருக்கும், சூடாகவே இருக்கும். இப்போ எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், இருப்பு அப்படின்னு அர்த்தம், இருக்கிறது, இருந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த உடம்புக்கு மட்டும் எக்ஸிஸ்டன்ஸ் அதோடைய நேச்சராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அழியாமல் இந்த பாடி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பார்க்குறதுக்கே நம்மளுக்கு தெரியறதே இந்த பாடி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கா, அழிஞ்சு போகிறது. இப்போ இந்த பாடி அழிஞ்சு போகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது தற்காலிகமாக கொஞ்ச காலம் இருக்குது. அப்படி தற்காலிகமாக கொஞ்ச காலம் அது இருக்கிறதுக்கு அந்த இருப்பை வேறு எங்கேருந்தோ கடன் வாங்கிட்டு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அது இருந்துட்டு அது போயிடுறது. அப்போது எந்த ஒரு பொருள் இந்த மாதிரி தான் தற்காலிகமாக கொஞ்ச காலம் இருக்கிறதுக்கு வேறு ஒரு விஷயத்துக்கிட்டேருந்து இருப்பை பாரோ பண்ணிட்டு இருக்கோ அதுக்கு பேர் மித்யா அப்படின்னு பேர். எது ஒன்றுத்துக்கு, எது ஒன்று தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேறு ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதுக்கு பேர் மித்யா. அப்போ சத்தியம்னா எப்படி இருக்கும், எது ஒன்று தான் இருக்கிறதுக்கு எதையுமே டிபெண்ட் பண்ணுறது இல்லையோ, ஏன்னா அதோட நேச்சரே என்னது, எக்ஸிஸ்டன்ஸ், அதோட நேச்சரே இருப்பு. அப்போ அதனால் அதை வந்து என்ன சொல்கிறோம், எதோட நேச்சரு எக்ஸிஸ்டன்ஸோ அதை நாம் வந்து சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ சத்தியம்னா அதோடைய ஸ்வாபாவிக தர்மம் எக்ஸிஸ்டன்ஸு, மித்யா அப்படின்னா அதோடைய ஆகந்துக தர்மம் எக்ஸிஸ்டன்ஸ், வந்து வந்து போகிறது அப்படின்னு நாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐடியாவை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு களிமண் லம்ப் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த களிமண்ணை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பானையாக கன்வெர்ட் பண்ணுறோம், சரியா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பானை இருந்ததா? பானை இல்லை, ஆனால் களிமண் இருந்ததுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ களிமண் என்ன பண்ணிட்டோம், பானையாக பண்ணிட்டோம். இப்போ பானை இருக்கா? பானை இருக்குது. இப்போ நான் வந்து கை தவறுதலாக பானையை போட்டு உடைச்சிடுறேன், இப்போ பானை இருக்குமா? ஆனால் என்ன இருக்கும்? இப்போது பானை என்ன பண்ணுறது, வரதுக்கு முன்னாடி பானை இல்லை, அப்புறம் பானை இருக்குது, அப்புறம் பானை வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுது. பானை டிஸ்ட்ராய் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் பானை தன்னோட எக்ஸிஸ்டன்ஸை இழக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆகிறது இல்லையா? அப்போ பானையுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்வாபாவிகமாக ஆகந்துக்கமாக வந்து போகக்கூடியது, ஆகந்துக்கம் இன்சிடென்டல். ஏன்? ஏன்னா பானை கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஒரு பாயிண்ட் இன் டைமில் வந்தது, ஒரு பாயிண்ட் இன் டைமில் போயிடுறது, தற்காலிகமாக தான் இந்த பானை இருக்குது. அதனால் பானையோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படிப்பட்டது, இன்சிடென்டல், ஆகந்துக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சரி, இந்த பானை தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை எதுக்கிட்டே இந்த பாரோ பண்ணிட்டு, தற்காலிகமாக தானே இருக்குது, தற்காலிகமாக எது ஒன்று இருந்தாலும் அது என்ன பண்ணணும், வேறு எதுக்கிட்டே இருந்தோ தானே பாரோ பண்ணியிருக்கணும். தற்காலிகம் அப்படின்னு சொன்னாலே அதோட சொந்த விஷயம் அது இல்லை இல்லையா? அப்போ இந்த பானை தற்காலிகமாக தான் இருக்கிறதுக்கு எதுக்கிட்டே இருந்து இப்போ எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணியிருக்கு, களிமண் கிட்டே இருந்து எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணியிருக்கு. சரி, இப்போ இந்த பானை வர்றதுக்கு முன்னாடி களிமண் இருந்ததா இல்லையா? பானையிலே பானை இப்போ பார்க்கும் பொழுது களிமண் இருக்கா இல்லையா? பானை உடஞ்சி போனாலும் களிமண் இருக்குமா இருக்காதா? இருக்குமா? இருக்கும். அப்பனா களிமண்ணுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படிப்பட்டது, ஸ்வாபாவிக. வெரி குட். அப்போ களிமண் என்ன பண்ணுறது, தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை பானைக்கு கொடுக்கறது. அதனால பானை கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுறது. இப்போ இந்த ஹோல் வேதாந்தமே வந்து இவ்வளோதான், ரெண்டே ரெண்டு சென்டென்ஸ் தான். இப்போ இது நான் ஆகந்துக்க ஸ்வாபாவிகலாம் சொன்னோம்ல, எதனுடைய ஸ்வாபாவிக தர்மம் மே எக்ஸிஸ்டன்ஸோ அதுக்கு பேர் என்ன சொன்னோம், சத்தியம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதில் எது சத்தியம் எது மித்யா இந்த எக்ஸாம்பிளில், களிமண் சத்தியம், பானை மித்யா. இதோட வேதாந்தம் ஓவர், நீங்கள் எல்லாரும் கிளம்பி போகலாம். இவ்வளோதான் வேதாந்தம் வந்து முழுக்க முழுக்க, எவ்வளோ டெக்ஸ்ட் படித்தாலும் இது தான் சொல்ல போகுது. ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா அப்படின்றத தான் நாம் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு 25 வருஷம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஒருத்தர் வந்து சுவாமிஜி கிட்டே வந்து சொன்னாராம், சுவாமிஜி உங்கள் எல்லா கிளாஸையுமே நான் கேட்டிருக்கேன், எல்லாமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லா டெக்ஸ்ட்டுமே நான் வந்து இது பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுறது, ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னப்பா ரெண்டு விஷயம் ஒன்று புரியல, இந்த சத்தியம்னா என்ன, மித்தியானா என்ன, அது மட்டும்தான் சுவாமிஜி எனக்கு புரியலை அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டேன்னா ரொம்ப கஷ்டம். என்ன புரிஞ்சுக்கணும், எவ்வளோ டெக்ஸ்ட் படித்தாலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எது சத்தியம் எது மித்யா, ரெண்டுத்தையும் பேரலெல்லாம் வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ எது பர்மனெண்ட்டோ அது சத்தியம், எது இம்பர்மனெண்ட்டோ அது மித்யா. இப்போ ஸ்லோகம் மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு முடிச்சிடலாம். அசத்தா பாவக ந வித்யதே. பாவக அப்படின்னா இன்ட்ரென்சிக் அப்படின்னு அர்த்தம், அதோட சொந்த இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ந வித்யதே, ந வித்யதேனா இல்லை, சொந்த இருப்பு இல்லை. எதுக்கு சொந்த இருப்பு இல்லை, அசத்தா
அசத்தகானா மித்யா அப்படின்னு அர்த்தம். மித்யாக்கு சொந்த இருப்பு இல்லை. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் பானைக்கு சொந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. பானையால் ஸ்வயமாக இருக்க முடியுமா? களிமண்ணை டிபெண்ட் பண்ணி தான் பானையால் இருக்க முடியும் இல்லையா? அப்போ அசத்தகா பாவகா ந வித்யதே. அதுக்கு வந்து சொந்தமாக மித்யாவுக்கு சொந்தமாக எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அது மாதிரி சதக அபாவகா ந வித்யதே. அபாவகா அப்படின்னு சொன்னால் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம், இருப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். எதுக்கு வந்து இருப்பு இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது? சத்துக்கு. சத்தகான சத்தியம். அப்போ சத்தியத்துக்கு இருப்பு இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ களிமண்ணை இந்த இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா? அப்போ சத்தியம் வந்து என்னது? களிமண் சத்தியம், பானை மித்யா. ஏன்னா அந்த பானை உடைஞ்சு போனாலும் களிமண் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் இல்லையா? அப்போ ஒரு பர்மனெண்ட் திங்குக்கு இருப்பு இல்லாமல் போகாது. ஒரு இம்பர்மனெண்ட் திங்குக்கு இருப்பு நேச்சுரலாக இருக்காது. அதுதான் இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறது. இப்போ நேச்சுரலாக இருக்காது அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்கிறோம்? மேக்கப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல் அழகு இல்லை. எவ்வளோ நேரத்துக்கு அந்த அழகு இருக்கும்? மேக்கப் எவ்வளோ நேரத்துக்கு கலையாமல் இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு வந்து அந்த அழகானது இருக்கும். ஸோ தத்துவ தரிசிபிகி திருஷ்டகா. தத்துவ தரிசிபின்னா வைஸ் பீப்புள், ஞானிகள் அப்படின்னு அர்த்தம். அவள் வந்து இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிட்டுருக்கா. அப்போது எந்த டவுட்டும் இல்லாமல் இந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு இருக்குது. அந்தகா திருஷ்டந்தகா இருக்கு. அந்தகான ட்ரூ நேச்சர். உபயோகோ, உபயோகோனா ரெண்டும் அப்படின்னு அர்த்தம். எந்த ரெண்டும்? சத்தியம் அண்ட் மித்யா. சத்தியத்துடைய நேச்சரும் மித்யாவுடைய நேச்சரும் ரெண்டுத்தையுமே வந்து தத்துவ தரிசிபிகள் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு அதனோட ட்ரூ நேச்சர் வந்து தெரியறது. இப்போ இந்த பானை இருக்குல்ல, எங்கே வச்சேன் இந்த பானையை? நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஜலம்லாம் கொட்டி வச்சுப்பேன், இல்லை பேனா கூட போட்டு இப்படி விடுவேன், அழகாக வச்சுப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன். இந்த பானையை யூஸ் பண்ணுவேன். ஆனால் பானையை யூஸ் பண்ணும்போது என்ன அறிவோடு யூஸ் பண்ணுவேன்? இது மித்யா. இதுக்கு அதுக்கே அதுக்கே எக்ஸிஸ்டன்ஸு கிடையாது. இது வந்து டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அறிவோட நான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்ற அறிவு எனக்கு வந்துடுதுன்னா இந்த பானை எப்போ வேணால் உடையலாம், என்ன வேணால் ஆகலாம் இந்த பானைக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த பேக்கேஜ்லாம் அனுப்புவோம் இல்லையா? அந்த பேக்கேஜ்லாம் அனுப்பும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக சில இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா என்ன எழுதியிருப்பா அதில்? ஹேண்டில் வித் கேர், ஃப்ரெஜைல் அப்படின்னு எழுதியிருப்பா இல்லையா? அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அப்படி எழுதியிருப்பா. அதை விட ஃப்ரெஜைல் நம்மளுடைய உடம்பு, பாடியோடு ரொம்ப ஃப்ரெஜைல் நம்மளுடைய மைண்டு. மனசு உடஞ்சி போயிடுது எனக்கு, எத்தனை வாட்டி சொல்லியிருப்போம் நம்ம இல்லையா? அப்போது மனசு எவ்வளோ ஃப்ரெஜைல், எத்தனை வாட்டி உடஞ்சி உடஞ்சி ஒட்ட வச்சுருக்கோம் நம்மளுடைய மனசை. அதனால் இப்போ நம்மளுடைய குணம் தெரிஞ்சு நம்ம வீட்டில் வேணால் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு மூணு நாலு பேர் இருக்கலாம், இவங்க இப்படி தான், சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நேச்சரை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எப்படி சரியாகும் இல்லையா? நம்ம மட்டும் அடுத்தவா நம்மளை நன்னா நடத்தணும், மரியாதையாக நடத்தணும் எல்லாம் எதிர்பார்க்குறோமே, அதே மாதிரி தானே அடுத்த வாழும் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பா? நம்மளோட மைண்டு எப்படி மினிட்டுக்கு மினிட் மாறிண்டே இருக்கும், அதே மாதிரி தானே அடுத்த வாழோட மைண்டும் மினிட்டுக்கு மினிட் மாறிண்டே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.
இப்போ இந்த கிளாஸ்க்கு நம்ம சாட்டர்டே சாட்டர்டே கிளாஸ் வச்சிருக்கோம் இல்லையா இந்த கிளாஸ்க்கு முன்னாடி ஃப்ரைடே ஈவினிங் வந்து போன வாரம் நடந்த கிளாஸ் வந்து நாம ப்ரீமியர் பண்றோம் யூடியூப்ல அத ஒரு வாட்டி கேட்டுட்டு வாங்கோ அப்பதான் கண்டினியூட்டி இருக்கும் இந்த கிளாஸ்லாம் வந்து கேட்காம வந்தேல அப்படினு சொன்னா நமக்கு வந்து திருப்பியும் கஷ்டமாயிடும் அதனால ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock 7 to 8 வந்து இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது உங்களுக்காகவே பாவம் எல்லாம் அப்லோட்லாம் பண்ணி எல்லாம் போடுறா திருப்பி நீங்களாம் கேட்கணும்னு அதனால அவளுடைய எஃபர்ட்டும் வந்து நம்ம மதிச்சு அதை கேட்டுட்டும் சாட்டர்டே அன்னைக்கு மறுபடியும் கிளாஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணின்னு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் கேட்க